மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற சமையல்கார மாணிக்க வீடு தானே இப்படி போ கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம் ஆமா நீங்க என்ன போடுவீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரிதான் எங்க வசதி இருக்கட்டுங்க உங்க வசதி எப்படி என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும் அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல 2 கிலோ கடலை மாவு 4 கிலோ டால்டா 4 கிலோ அஸ்கா அது என்னங்க அது மாவு கம்மியா இருக்கு அஸ்கா அதிகமா இருக்கு 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது கல்லால தான் உடைக்கணும் யாயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு தண்ணி பட்ட பாடு சரி சரி பேசிட்டே இருந்தா எப்படி அட்வான்ஸ் கொடுங்க எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கிறது காலையிலயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா இவரண்ட அட்வான்ஸ் வாங்குனியா ஆமாப்பா காலையில வாங்குனே வாங்கி உன் புள்ள வேணு கிட்ட கொடுத்துட்டே வேணே இதோ வந்துக்கனே இருக்கற நைனா சரக்கு போறது நானு அட்வான்ஸ் வாங்குறது நீயா நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மார்வாடி கிட்டயா எதுக்கு வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க தண்ணி எல்லாம் கட்டாகுது கடாய் தான் கொஞ்சம் துருப்பிடிச்சுக்குது டேட்டே இது நியாயமா வட்டி வாங்குறிய சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா தூக்குனே வேணே சினிமாவை நினைச்சின்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது அப்ப அம்மா வர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டர் நீ தொழிலாளி சாம்பார்ல உப்ப கொட்டு ஏனைனா எத்தனை கை உப்பு போடுறது என் கைனா ஒண்ணு உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது நம்ம கைக்கு இது போது ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேண்ண ஏண்டா கைக்கு கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட எட்டா கூட்டு வேணே குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரன் கிட்ட மட்டும் சொல்லிடாத ராஜா உனக்கு இல்ல உன் பையன் சாப்பிடறதுக்கு மைசூர் பாக்கு செய்ய சொன்னா குடுறா நீங்க கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு இது பொறு ஒரு ஐடியா பண்ற இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க வேணே பாயாசத்துக்கு அண்டாவை பாயசத்துக்கு அண்டா வச்சாச்சு இப்ப என்ன பண்ணும் கொதிக்க கொதிக்க சுட்ட நீ எட்டு அதுல ஊத்து நில்லு நில்லு பால் எங்க அது அங்க கொதிக்குது கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதிக்க கொதிக்க பால் எட்டு அதுல ஊத்திட்டு கப்பல் மூடு இல்லன்னா ஆவி போடும் என்ன அது சாப்பாட்டுல தலை பொண்ணூட்டுக்காரன் நானு எனக்கு ஒரு வாழ் கூட இல்ல உனக்கு தலையா இது பூன தலையா என்ன பூன தலையா எங்க அந்த சமயக்காரன் எழுந்திருக்க முத பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன பண்ண போறீங்க எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான் Thank you.
எங்கம்மா குழந்தைக்கு டீட்ட நான் குழந்தைய மடியிலே உட்கார வச்சிருக்கறப்பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டீட்ட ஏத்துன்னு வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பார்க்கிறது அப்ப ஒரு பொண்ணு பையன் படம் பார்க்கட்டா நீ வெளிய நில்லு இன்னா பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீனா இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தானா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சியா எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க 100 ரூபாய் சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ இன்னையா இது நீ தான கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள போ ஹேய் கல்யாணி உள்ள போமா இப்படி பண்ணிட்டீங்களா இந்தால என்ன வார்த்தை கேட்டான் தெரியுங்களா ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேக்க சொல்றமா அதெல்லாம் ஒண்ணு வாணா நான் முதல் ரீல்ல இருந்து படம் பார்க்கல அத போடு சொல்லுங்க டேய் போடு போயா போய் போய் போயா அட இங்கே ஓ ஜல்லி கட்டு நாயா மேடம் வந்திருக்குது வந்து மேடம் பாடி நிக்குது உலகத்தை ஜெயிக்கும்
பொண்ணை பார்த்துட்டா கர்மம் இல்லை, கடனை வாங்கிட்டா கூட்டம் இல்லை. பாம்பளங்களே பொம்பளங்களே, அப்பாவி நான் இங்க மாட்டிக்கிட்டேன். ஐயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கை செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு ஊந்துச்சு, வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க, அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெண்ணில ஊத்தி 60 பேர் ஊத்திரது இல்ல, அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதான். சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு, ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க. வேணு கோண சித்தப்பாவு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போயி பாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாலாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு, இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏம்பா நான் அவங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா.
நல்ல நாணயமான கழுவி 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கழுவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம். அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யாருகிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு டாக்கெட் இல்லாம வந்திருக்க, இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துட்டு போகுதா? போகும்போது ஒண்ணு இல்ல. நீயே பேச மாட்ட, சீட்டு பண்ண குடுக்காமலயே குடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே விட்டா இங்கேயா யாரும் கூப்பிடுவீங்களே? இந்த ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க, தொண்ட காஞ்சிர போட்டு. இந்தமா காப்பி, நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா. இருட்டோட வீட்டுக்கு போயிடலாம் பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவில் தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அமிச்சாச்சு, வேணும் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இன்னும் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, தில்லுன்னு ஐசு போடாத, ஒரு சோடா கொடு. என்ன கொனையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு, வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்புக்காரா சேவாயினுவா, தித்திப்புக்காரா சேவாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துடுறேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்திய, ஒரு பயிர் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ, கிழவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன் நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற? இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்புக்காரா சேவனா பிடிக்கும். ஏம்பா, எப்ப தகவல் சொல்லி அமிச்சாங்க? என்னத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணும் வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி ஈத்துன்னு இருக்குதா, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து நீத்துன்னு வந்தேன். வயல பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஈத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க, ஜனத்தையே காணும். எம்மா பெரிய சாவு, 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கயா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டினு வர போறான். மலரைத்தானே நான் பறித்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? கருதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பதே
காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலையும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும், நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன். அடிக்கடா சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனவன் இன்னும் வரல. யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? நான் தான் கேட்டு நினைக்கிறல்ல, நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். என்ன கணக்கு பாட்டி? என் கண்ணுல காட்டாமிய தூக்கிட்டீங்களே பாட்டி. வேணே இதெல்லாம் வானா, இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாப போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யாருகிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்துவட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து. கோணசித்துவட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு, அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேச முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார். இரு டாய் கோண. இவர கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, இவர நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டேய், கோணியும் இவன் தான் நொண்டியும் இவன் தான், நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட, மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ், தங்கன் டாக்கீஸ்னு போட்டுக்கிறான். டேய், இப்படி பண்ணிட்டியடா, நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன காசு கேள்வி கேட்பானுங்களே. நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது, ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல.
எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு தம்பி சொல்றது நியாயமா தான் தெரியுது என்ன நாயா அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா ஏன்டா சினிமாக்கு போனா பாட்டி செத்த சோகம் தாங்கல அதான் சினிமா ஏண்டா பாவேனே இப்படி பண்ணிட்டியே இப்படி தான் பண்ணலாமா ஏண்டா நான் செத்தா கூட இப்படி தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாத குள்ளாத சினிமாக்கு போடுவியா உனக்கு அப்படி பண்ணுனா பாட்டி நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன் அதானே பாவி பையல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அடட்டாகுதான்னு அதுல தான் பயந்துட்டான் யாரு இவனா அவன் யமனியே வித்துடுவான் கம்மனுங்க பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா எதை பார்த்து பயந்த பார்த்தது ஞாபகம் இருக்குதா அது எப்படி இருந்தது சொல்லு ரொம்ப நல்லா இருந்து பதிலுக்கு பதில் சரியா போச்சு ஏண்டா 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 கடை வச்சாதி குடிக்கிற நீ ஆம்பளை புள்ள தானே திறந்து வச்சிட்டு குளிடா போடா நீ யாவது மூடிட்டு குளி எதுக்கு எதுக்கோ செருப்ப கூட ஓ செருப்ப கேக்குறியா ஏன் செருப்ப கேக்குறியா ஏதோ ஒண்ணு கூட இங்க காணமடி அவசரத்துக்கு கிடைக்காது தொடப்பேங்க வேணே செருப்பு கேக்குறாங்க பார் எடுத்துன்னு போய் கூடு ஐயோ என்னமா இது இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு இப்பதான் மாட்டிக்கிச்சு ஐயே அதான் செத்து போச்சு அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருக்கல ஐயோ சட்னி ஆக்கி விட்டா என்னங்க பண்றீங்க பாத்தா தெரியல குங்குமம் வச்சிட்டு இருக்கு தெரியுது பரவாயில்ல விடுங்க நீங்க என்ன அது குங்குமம் இல்ல கேசரி பவுடர் ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா முதல்லயே சொல்லிருந்தீங்கனா வாசப்பில்ல இருந்து சுரண்டி கொடுத்திருப்பல குங்குமம் வேண்டாம் தம்பி கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்தனுப்புறங்க என்னங்க பண்றீங்க பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஐயய்யா என்ன அது பவுடர் இல்லங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ அது இல்லம்மா திருவாணிய காணும் திருவாணிய காணமா நல்லா பாரு இங்க பாரு போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒன்னு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு என்னங்க என்னாச்சு இருகாணிய காணப்பா ஐயோ நல்லா தேடி பாருங்க ராஜா வேணே என்னப்பா திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணே விளையாடாதப்பா முத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா தம்பி காசு வேணா குடுத்துறோம் திருகாணிய குடுத்துருப்பா என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க அவருதான் உலகாருங்க நல்லா தேடி பாருங்க தேடி பார்த்தப்பா காணமே நானும் தேடி பார்த்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி பாரு இல்லம்மா இங்கே வச்ச உதறி பாருங்கல்ல
என்ன ஜன்னல் மூடிங்க தரங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வரேன் என்னமா இது ஏங்க கொஞ்சம் கதவு தரங்கலாம் சொல்றேன் கொஞ்சம் வெளியில இரு தம்பி என் பொண்ணு துணி கட்டிக்குது நல்ல வேளை சொன்னீங்க இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும் எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா என்னங்க உங்க திருவாணி கிடைச்சிச்சு சரிதுங்களா சரிலையே இந்தாடி உன் திருகாணி கடைசியில ஏன் படகுல சிக்கிட்டு இருந்தது புடி ஐயோ செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே எப்படி சேரும் கண்ணு மாணிக்கா திருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்திரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன் இது குடுத்துருடி என் தங்க பையா அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த அதானே நாயனா பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ பொண்ணு நம்ம வேணும் கட்டிக்கிற முறை ஆமா இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து போயிடுச்ச கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு இப்பதான் கிழவி போயிடுச்ச பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க ஓஹோ அதானா வேலை பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா உன் பயம் உனக்கு வேணே இவங்கள வணக்கம் பழனிச்சாமி நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க பயங்கர மரியாதை எலெக்ஷன் கூட ஜெயிச்சிடும் பாருங்களேன் இப்பதானே எலெக்ஷனே நடந்தது தங்களை கோயில் மட்டுல காட்டை விட்டு விடுறவங்களா மறக்காம வந்துரு வேலே உங்களை கொஞ்சம் தனியா பேசணும் நீங்க போங்க என்னடா யார் அந்த பொண்ணு என் முறை பொண்ணுதான் என்ன பார்த்தா பானா காட்டாடி மாதிரி பல பண்ணு இருக்க எவெல்லாம் டீல் போட்டு போறான் விட்டுறாராடி வாங்க வாங்க கையை பிடிச்சிங்க சீக்கிரம் போ என் கையை பிடிச்சா தூக்கி விடுப்பா நீ இறங்கப்பா உனக்கு எதுக்கு சரமா பாப்பா பாத்து நின்னுக்கடி அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திர கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்துக்கும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவிட்டு காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டே நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகி பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கு இருந்து வந்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க பாத்து செய்யுங்க கவனமா பார்த்து கலரு அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் ஏதாவது அசுக பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும்
எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டேடா. இதனால கல்யாணமே நின்னு போடும. எங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லன்னு யார் சொல்றது? எங்க வீடா தேடி கண்டுபிடிச்சதுக்கடியும் போதும் போதும் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல வந்தது அப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்கான், முட்டி போட்டுன்னு ஒன்னு போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசுனாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன். படிச்சு மட்டும் நம்ம என்னத்தங்க பண்ண போறோம்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க. அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. பாட்டி செத்து போச்சுங்களே, அதுக்கு நாலு நீ கருமாதி. அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலாம் வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரனாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே. சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. கர்மத்துக்காவது போய் மனசாரா எழுதிட்டு வர. செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி முறைதான். இரு துணியை மாத்திக்கிட்டு வர. நீ துணிய மாத்தனா மாத்தாட்டின்னா தங்கச்சி முறையா? தங்கச்சியே போயிடுச்சு, அக்கா இருக்குது. அந்த காலத்து அரிசி. அடடே வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல வேலை நீங்களாவது உள்ள வாங்க கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுறங்க. அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துருக்கீங்களே. தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு கொடுமா? ஐயே ரெண்டு கண்ட நேரத்துல எல்லாம் வேணாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். சோறே போட்டுருங்க. வீட்டுல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது அப்ப என்ன அவனுக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா? என்கிட்ட சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா? அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கிட்ட அங்க வந்துக்கிற? கருமாதிக்கு சொல்றதுக்கு வந்துக்கிறேன். அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வெளியில வந்துக்கிறார், அவருக்கு என்ன கொடுங்க. அம்மாடி மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடு. சாப்பிட்ற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சின்னு அப்புறம் சோறு இறங்காத? ஏதோ இலையா போட்டீங்களா? சாப்பிட்டோமா? கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம நல்ல வாழை இலையா பார்த்து எடுத்தாங்க, இல்ல நல்ல மண்டார இலையாவது எடுத்தாங்க. அம்மா அம்மாடி இன்னும் ரெண்டு படி போடு. வாங்க 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 வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுல 1008 வேலை, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம் தான். நல்லது. சரி யாமா, யா யா யா, நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் நல்ல வசதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க போய் குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல? பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா. பாத்ரூமுக்கு தாப்பால் அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு முக்கியம்? மறுபடியும் யாரும் பாத்துக்க கூடாது இல்ல? கூட்டத்தை விட கருமாதிக்கு தான் நிறைய கூட்டம் வந்துருக்கு. இதே கூட்டம் சாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கருமாதில தானே வடை பாயசம் போடுறானுங்க, சாவுலியா போடுறானுங்க. என்னங்க இந்த ஆளுக்கு வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா? அது ஒண்ணு இல்ல, அவன் ஊழ்ந்து ஊழ்ந்து சிரிக்கிறான். 20 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சேன், 18 ரூபா போக மீதி எங்கடா? வச்சிருக்கங்க. வச்சிருந்தா? மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? நீ மறந்தா நான் மறந்துட வேணா? இந்தாங்க. நீயே வச்சுக்க. வேணாங்க. வச்சுக்கலாமா? தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா. யோ அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆத்துல போடுவாங்க? பழமொழி சொல்ல வந்துட்டா? பழமொழி எல்லாம் தலை கட்டியாச்சா? எல்லாம் கட்டியாச்சு. ஏனா யார் இந்த மொட்டை ரொம்ப துள்ளுத? அதான்டா இன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவாணிய கூட நீ திருட்டிய, அந்த பொண்ணோட அப்ப.
வெத்தலை பாக்கு எடுக்கிறதுங்க காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு உனக்குமா வேணா நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான் நீ ஈத்துல வரதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி கடை எங்க இருக்குது சாயந்தரம் நான் அல்லாடி போயிடுவேன் நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் காலு தானா போது பாரு பின்னாலேயே வா சரக்கு உண்டு காரம் எண்டு சரி சரி ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கம்மன் இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன கோணார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காராம் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குத அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா ₹500 கல்லா கட்டுறானா ₹100 மிச்சம் நிக்குதான் என்ன பரவாயில்ல பையன் எப்படி இருக்கானா பையன் எப்படி இருக்கிறான் பையனை இன்னும் பார்க்கல இனிமே தான் பார்க்கணும் இனிமே தான் பார்க்கணுமா அப்ப தெரியுமா அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடிப்பீங்க இல்ல பின்ன ஹோட்டல் சரக்கு போறவனுக்கு கட்டி கொடுப்பேன் அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா அட முதல்ல ஹோட்டலை கட்டு அப்புறம் பொண்ணை கட்டு வணக்கம் பச்சாலே வணக்கம் மணினாச்சு பாத்துக்க எட்ரா எட்ரையா நினைச்சேன் மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்சு பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா ஏங்க வெள்ளையும் ஜல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்ச் கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம் எதுக்கு பக்கையே பிடிக்கல என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சு பச்சையப்ப ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க வேலை தானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விக்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ண அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யார் இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுருக்கீங்க துடுப்பு போட யாரும் இல்ல அதான் நான் கூட சீட்டு போடலாம் இருக்குங்க இன்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேனே எனக்கு தெரியும் ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க நீங்க மொத்தமா எனக்கு ஒரு 10,000 கொடுக்குறீங்க அத மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துறேன் அதுக்கு பேரு சீட் இல்ல கடை அதத்தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன் நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன்
இருப்பா நல்லா இருக்கு ஹோட்டல் வச்சிருக்கவன பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன் நீ ஒரு வாரத்துல கட்டி முடிச்சிட்டேங்கிற கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஒண்ணு மனசுல வச்சுக்க இந்த உலகத்துல கடவுளை விட காசுதான் பெருசு நீங்க சொல்லித்தான் கடையே கட்டி இருக்கிறான் அப்படியே கடையும் நீங்களே திறக்கணும்னு ஆசைப்படுறான் ஏப்பா கஷ்டப்பட்டு கட்டது நீ நாயாப்பா திறந்து வைக்கணும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பொண்ணை பத்தது நீங்களா இருந்தாலும் இன்னொருத்தன் தானே கட்டி கொடுக்க போறீங்க அந்த மாதிரிதான் இதுவும் இந்த பாருப்பா கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன் இதுக்கேப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வேற நல்லா இருக்குது மசம் மசம் நிக்காதீங்க வேணே விலை கேட்டு நீங்க ஏதுங்க
செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்ட சபையில பேசிருக்காருனா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் என்ன இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல நான் சொல்றேன். எனக்கு போன்டா பிடிக்காதுப்பா. அஞ்சு மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானே சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி. இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிதுங்க. ஏன் அப்படி பால்காரவனை ஏமாத்தலாம்? நாளில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ குடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. பால் வாங்கறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்ப ஒரு 4:30 நான் வரேன். இன்னும் ரெண்டு எட்டு வச்சு கட்டா 200. இது பத்தாத. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துண்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா குடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனா கடைய பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகட்சி பச்சையப்ப கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு, இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்க? கொஞ்சம் மஞ்சளும் புளும் போட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமனா போய் சேர்ந்துக்கிறது. கவர்மெண்ட்ல இருந்து காயம் வந்திருக்கு. இல்லமா
எல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல, இருக்குற இடத்து விட்டு நீங்க எங்கங்க தேடி இருந்தீங்க? அதான் எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். பானே, ராட்டினம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரனா? எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் பிள்ளையானே. வா வா, ராட்டினம் சுத்தலாம். தலைய பாரு, இவனுக்கு பொறா கூடு மாதிரி. அண்ணா, என்னண்ணா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தணும்னு சொல்லிருந்தா நான் இந்த ராட்டினத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். அம்மா, எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேல நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்துவீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களே தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒண்ணும் தப்பு இல்ல, நல்லதுதான். இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணனும்? புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல், இது கூட புரியல. உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்காகறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவ பார்த்துதான். நீங்க ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவ வேற ஆசைப்படுறானா? யாரு? அதானே தூங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே இந்த பொறா கொடுத்தலையே. ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே? நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு உயிர் அனாமத்தா போக போகுது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இல்லன்னா இல்லதான். Thank you.
பத்து நிமிஷம் தள்ளி வந்திருந்தா பையனை பாத்திருக்க முடியாது. இனி ஒன்னும் பயம் இல்ல. என்னால தாங்க முடியல, அப்புறம் நான் மறுபடியும் விஷம் குடிச்சிருவேன். இனிமே நீங்க விஷம் சாப்பிட்டா அதுல பாதியை நான் குடிச்சிருப்பேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேளுங்க. ஏண்டா அறிவு கேட்டவன, இதுக்கு போய் விஷத்தை குடிச்சிய பொட்டுன்னு போயிருந்தா நாளைக்கு எவன்டா எனக்கு கொல்லி வைக்கிறவன்? உனக்கு கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா? என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க மாட்டியே? அது ஏன்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன் என்ன பார்த்த உடனே பதற போறான் பார். நைனா இந்த வாழ்த்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான். அப்படியா? டேய் மல்ல மாஸ்டரு, ஒரு கொலை வாழைய வெட்டு, அவன் பழத்த அவனுக்கே கொடுக்கலாம். யோ நீ எதை வாங்கி வைக்கிறத? என்ன ஒண்ணும் இல்லைங்க, அதான் பொண்ணு கேக்க வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பேசலாம். வெளியே போயிருக்காருங்க. யார கேட்டா கடை போட்டீங்க? கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு, அப்பெல்லாம் பேசாம இப்ப ஏன்டா கத்துற? ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. டேய் புண்ணாக்கு மாதிரி கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடாத, முகூர்த்த தேங்கான்னு கேட்டு வாங்கிட்டு வா, சீக்கிரம் ஓடு. எங்கடா போற? முகூர்த்த தேங்காய் வாங்க போறங்க. ஒரு மசர் வாங்க வேண்டாம், போய் களத்து மட்டும் வேலையை பாரு. என்னங்க இது, கல்யாண வீட்டுல அவசகுணமா பேசுறீங்க? என்ன ஏதுன்னு கேட்ட
வெட்டி சாச்சிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திட்ட. நீ ஏண்டா கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துங்கற? நீ என்ன கொலையா பண்ட? கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அறிவு கேட்டவன். வா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டல. நைனா ரெண்டுல ஒண்ணுலாம் கேட்க கூடாது, ஒண்ணுதான் கேட்கணும். கண்ணே நீ அங்க போய் நம்ம புள்ள வேணுமுக்கு வெத்தல பாக்கு வீடு எந்தவன கெட்ட பழக்கம் இல்லன்னு நல்லா எடுத்து சொல்லு கண்ணே. இந்த பார் பாட்டி, அந்த பொண்ணு மட்டும் என்ன கட்டிக்கல, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்குவேன். ஐயோ கண்ணு கண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறானே கண்ணு. சீக்கிரம் போயேண்டா, அவன் ஏதாவது விஷத்தை கிஷத்தை குடிச்சிட போறான். சும்மா இருக்கிறவன கூட கையில வெஷத்தை எடுத்து குடுத்து குடிக்க சொல்ல போலது நீ? டேய் ஏண்டறா, அவன் எப்படி பொண்ணு தரான் போறான் நான் பாத்துறேன். சம்பந்தே கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க இருங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வா, வேட்டு பாறை போயிட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க. யோ பர்சல் அடியா. ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டுருக்க? மத்தியான சாப்பாடு இங்கதான். செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன். என்ன பண்றது, வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு. நாலஞ்சு போட்டிருப்பேன், போற வரைக்கும் போவோம். வணக்கங்க. என்ன விஷயம்? உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஏன் வேட்டு போறது நிறுத்திட்ட? நீ ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே. வேலையை நிறுத்திட்டு கேட்கற அளவுக்கு அவங்க ஒண்ணு முக்கியமான விஷயத்த சொல்ல போறது இல்ல. நீ வேலையை கவனி, இந்த வேட்டு செய்ததுல ஒண்ணும் பேச முடியாது. 4 மணிக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க. என்னங்க? என்ன உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? பேசத்தானே, இங்கே பேசலாம். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன பண்ணலாம்? திடீர்னு சொல்லாம கொல்லாம புல்டோசர் விட்டு கடை அடிச்சிட்டாங்க, அது ஏன் தப்பு இல்லீங்களா? நீ பாவம், நீ என்ன தப்பு பண்ண? ஆசைப்பட்டு கடைய வச்ச அவனு வந்து இடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது பாரு, அதான் கல்யாணத்தை நிறுத்திட்ட. பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. பையன் மூஞ்சிய பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்ன பாரு, திக்கணா முட்டி மாதிரி நிக்கிறான். நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பாத்தேன். இத பாரு, நீ எதை பார்த்து என் பொண்ணு மேல ஆசைப்பட்டு எனக்கு தெரியாது. நான் உன் கடையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணேன். இப்ப கடையும் இல்ல கல்யாணமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நல்ல முடிவோட வரணும்னு 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாங்க, நானும் 4 பேருக்கு சொல்லி வச்சிருக்கேன். அவனுக்கு நானே எத்தனுங்க, நானா சொல்றதுக்கு நாளே போயிடுவானுங்கன்னு. எப்படி நீங்க நானே சொன்னே? பாக்கெட்டுல 10 காசு இல்லன்னா இந்த பாசா நேசம் எல்லாம் இல்லீங்க. காசு இல்லன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லீங்க. நானும் நீயும் ஒண்ணு வந்த பாசம் ஒண்ணு சொன்னது சுத்த பொய்யுங்க. இத புரிஞ்சுக்க, தெரிஞ்சு நடந்துக்க. பாக்கெட்டுல 10 காசு இல்லன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லீங்க. சொந்தம் வரும், ஜாதி பேதந்தம் பறந்து போகும்,
தங்கம் வெள்ளிந்து செத்து புட்டா தகுதி பார்க்காம பாராட்டுதான் பணம்தான் எல்லாம் பணம்தான் நிஜம்தான் இது நிஜம்தான் கரைக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காசை விட்டு புட்டு பாடுவே தண்ணி போடுற ஆடுற தள்ளாடுற பாக்கெட்டுல பத்து காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க நானும் நீயும் ஒண்ணு பந்த பாசம் ஒண்ணு சொன்னது சுத்த பொய்யுங்க இத புரிஞ்சுக்க தெரிஞ்சு நடந்துக்க ஆமா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்தா அடுத்தது அவங்க பிடிக்க வேண்டியது ஊரை விட்டு ஓடுறதுக்கு பஸ் தான் முதலாளி அந்த வேணு உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறான்.
அமலா 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 ஹலோ பல்லவ நர்சிங் உங்களுக்கு பேசுறோம் உடனே போற ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா நீ சந்தோஷமா வாழணும்னு தான்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன் அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா சத்தியமா சொல்றம்மா உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா அம்மா இந்த ஆளே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க நல்லா கேட்டிங்க போங்க இவரால தான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு ஆமாப்பா நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைனா இந்நேரம் நீங்க என்ன பாத்துக்கவே முடியாது ஆமாங்க இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது ரொம்ப நன்றி தம்பி ஏங்க சும்மா ஓடி வந்தோன்ன காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சது இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க எந்த ஊர் நியாயங்க இது ஏண்டா அவன் வந்துருவா வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுனா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்கு மேடா நீ ஒண்ணு கம்னு கட அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு அம்மாடியா எட்டனா ஊது வச்ச நாள்னா கருப்புறமும் கூட ஏமா பேர மேல உனக்கு பாச இல்லையா எடுத்து கூட ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா சாயந்தரத்துக்கு வச்சுங்கற சரி மிஸ்ஸா என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான் எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல சரி முதல்ல தச்சனை வைங்க விசேஷரா இவங்க புள்ள வேணும் காணாம போயிட்டானா எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு மீசேஸ்வரா வேணு பையனை வீட்டுல எட்டான்னு சேர்த்துரு வா இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வரப்போறதே கிடையாது அப்படியே திரும்பி வந்தாலும் கைகால் இல்லாத ஊனமா தான் வரப்போறான் என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் கைகால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனு கட்டி கொடுக்க மாட்டேன் புரியுதா அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கள் பண்ணாலும் வச்சுக்க மவள பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மெனியை பிடிச்சு கொன்னுடுவேன் பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு அம்மா நீ கூட லவ் பண்ணிருக்கல அதெல்லாம் வேணாங்க சும்மா சொல்லு வெக்கத்தை விட்டு சொல்றங்க முத முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டைய உடைச்சிங்களா என்ன தம்பி உடம்பு இப்ப எப்படி இருக்கு தேவலங்க வரம்மா சரிப்பா அப்பா என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும் உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா நான் என்னத்த கேட்க போறேங்க ஒரு வார்டில் வீட்டுல வச்சு கொடுத்தீங்களா சும்மா காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம் எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும் நீங்க வேற அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க புரிய வைக்கணும் எப்படி இப்படியே போயா அந்த ஊருக்குள்ள நீ எப்படி போற தெரியுமா
ரொம்ப கலர் கலரா வர்றானாங்களே காணம எங்க அவனா வேணே கண்ணே உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா அண்ணா நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன் பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன் நீ நான் கொண்டு வாங்கி வரலையா வந்து பார் இம்பலக்கடி ஜிம்பா இன்னும் ஒன்பது நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குட்டி வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போன்றிருக்கு அட அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதான் ஏய் அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு தள்ளி நில்லு Thank you.
பார்த்துட்டு கைதட்டு கண்பட்டு போகாமல் பாராட்டு ராகத்து என் பாட்டு நெட்டியடி மொத்தத்து நிச்சயமா வெற்றியடி சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு சேர்ந்து ஆடு பத்துட்டு கை தட்டு கண்பட்டு போகாமல் பாராட்டு வெற்றியடி மொத்தத்து நிச்சயமா வெற்றியடி சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு சேர்ந்து ஆடு பார்த்துட்டு கைதட்டு கண்பட்டு போகாமல் பாராட்டு ஒரு நாள் பார்க்கிறேன் அச்சாரமாய் சின்ன பூ கேட்கிறேன் மாலையில் வீசும் மல்லிகை வாசம் ஆலயம் தூக்கும் ஜாதகம் கேட்கும் எல்லாமே சொல்ல சொல்ல என்னோட அட்டத்து பத்துட்டு கை தட்டு கண்பட்டு போகாமல் பாராட்டு என் பாட்டு நெத்தியடி மொத்தத்து நிச்சயமா வெற்றியடி சின்ன சின்ன செப்பு வச்சு சேர்ந்து பார்த்துட்டு கை தட்டு கண்பட்டு போகாமல் பாராட்டு அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்ப கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு பின்ன இருக்காதா அவ விளக்கேத்தினத என்னாலே தாங்க உன்னால எப்படி தாங்க முடிஞ்சது இப்ப எரியறதுல என்ன ஊத்ததா இங்க வந்தியா அதுக்கு இல்லடி எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அவ என்ன உன்ன விட அப்படி என்ன தோப்பா என்ன எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மெரிச்சிருவேன் ஏச்சு போடி இதோ பாரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தானா விவகாரமே இருந்திருக்காது அதுக்கு சொல்ல வந்த அதுக்கு மேல வாய்ஸ் தோண்டியம்மா நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன் நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன் நீ எதுக்கு என்ன பார்க்கணும் எங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அத உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன் யாரு மாப்பிள்ள அவருதான் இதுக்கு அவர் சம்மதிச்சாரா நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன்
அவர்தா தாங்கவே முடியல சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு ஓஹோ ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்காச்சு அது ஒரு கியூட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜொரமே வந்துருச்சு ஆ வந்திருக்கும் உடனே மந்திரம் கூட போட்டுப்பாங்களே கரெக்ட் உனக்கு எப்படி தெரிஞ்சது கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே மரியாதையே அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடும் இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன் Hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா இந்த வாங்கிக்கும் ஜாக்கிரதை உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி ஐயா ஏங்க இவ்வளவு மோசமா திட்டினா இத விட மோசமா இல்ல திட்டினா ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல நீங்க என்ன கூட்டிட்டு போய் இருந்திருக்கணும் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன் கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்ன போட்டு சாத் சாத்துன்னு சாத்திடுவேன் ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் எதுக்கு தப்பா நினைக்கணும் யோ அவ என்ன திட்டல உன்னதா திட்டினா நீங்க பாட்டு அந்த பொண்ணு ரொம்ப வெறுப்பு எதிர்ப்பீங்க அவன் கோபத்துல பண்ணிக்க போற ரொம்ப அக்கறதா நான் அந்த பொண்ண வெறுப்பு எதுவா போன இவ்வளவு ஆசை வச்சிருக்கே பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பார்க்க போனேன் பார்ட்டி எப்படி கன் தானே கன்னா ஈரங்கி பார்ட்டி ஆமா அது எப்படி மடுக்குன முதுகுதான் யோ இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு போட்டி எனக்கு அந்த பொண்ணுக்கும் இல்லங்க எனக்கு அவங்க அப்பனுக்கும் தான் என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசுதான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்குதான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன் எனக்கு அவர் மாற மாதிரி தெரியல மாத்தி காட்டுறேன் மாற வேண்டியதானே நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலனா எப்படி எங்க வா வீட்டுக்காரு அதோ தந்தானரே ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை புடிச்சிட்டேன் ஆமா எப்படி அந்த ஆள் மறக்கணும் அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன் அப்படியா உங்ககிட்ட வாங்க வட்டி முதல்ல இருக்குது நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது நீங்க எனக்கு தம்பி மாதிரி ஏபா எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது என்னங்க மோளா இது அநியாயமா இருக்கு நேத்து திட்டிக்கிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான் என்னதான் பணம் விட்டாலும் இப்படியா அதுக்கு என்ன பண்ணலாங்க எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டதான் டேய் காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறத விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதான் புத்தி சாத்தணும் வா டேய் காலையில இருந்து ஒரு கிலோ சாக்லேட் சாப்பிட்டேன் இப்போ அது சொல்ற அந்த வேணை எப்படா பணக்காரனா அது உயிர் போற விஷயங்க அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லுடா நான் பணக்காரனாகணும் அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துகிட்டு இருக்காரு காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு அண்ணன் வேகமா வராரு காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடி சீட்டு வச்சுக்கோ மேல அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க இதாங்க நடந்தது கார் தான் காரணமா இது எனக்கு தெரியாம போச்சே ஏத்துங்க நான் பணக்காரனாகணும் ஏத்துங்க 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 ஏண்டா ஏத்துறதுக்கு தம்பு இல்லையா அப்படியா இவன் காரில் எவன் விழுவான் அடுத்த காரை பாரு
ஏய் பெரிய வண்டி வருது லம்பா கடக்கே கடவுளே பணத்துக்காக ஒரு உயிர் அநேயமா போ போதே டேய் எங்கே மேன் போலீஸ் மாதிரி தெரியுது வணக்கம் போலீஸ் சார் யாரும் தெரியாது நான் அரசியல்வாதி சார் சொன்னா கேளுங்க சார் சார் சொன்னா கேளு சார் சார் சரி நான் ஐஜியை பாத்துக்கிறேன் ஐஜி நான் தாண்டா அம்மா செக்க அவங்கிட்ட கூட்டாமிச்சிய என்ன ஆச்சுன்னு கேட்டிய அவனை செக்கு செக்கு செக்கா அஞ்சு பீச கடலெண்ணையும் ஆறு கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா அந்த செக் இல்லம்மா இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன ஆடா இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சிய அதான் அது இந்த வாழை சுடுற கோட கம்பியில அங்க பூத்தி வச்சிருக்கேன் கொட கம்பியிலயா அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம் வணக்கங்க வாங்க 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 உக்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடிய பூச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பாக்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இதோ வந்துட்டானே என்ன விஷயம் தனியா பேசணுங்க தனியா நாங்க புதுசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு சரி நீ வரல நீ போய் வண்டி அனுப்பு வந்துடுறேன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் 11 மணிக்கு வர சொன்னீங்களே வர சொன்னல மறந்தே போச்சு வேணே வந்துகிறார் பார் அவரை கொஞ்சம் கவனி டேய் கைலாத்து ஒழுங்கா கொடிய போடுறா கலரை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட் காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க காசு நான் மரத்துலயே காய்க்குது வணக்கங்க டேய் ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன் சொல்ல முடியாது வணக்கங்க அடிக்கடி வணக்கம் இன்னைக்கே இதோட மூணாவது கும்பிடா போச்சு உங்க கூட வந்து தனியா பேசணும் தனியா வந்தா நான் பணமா தர போறீங்க இல்லங்க அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா இல்லங்க என்ன இது அவரும் கொடுக்க போறது இல்லையா நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு நம்ம எல்லாம் ஏற்கனவே பேசினதுதான் என்னது என் பொண்ணு கல்யாண விஷயம் இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன் பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி தப்பா சொல்றீங்க நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம் நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்ல தெரியாம தான் கேக்குற புரியாம கேக்குறீங்களா இல்ல ஆர்வ கோளாரா இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புச்சி போச்சா என்ன அவரை போய் பைத்தியம் கீத்தியம் சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய இஷ்டம் அவரே நம்ம கிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாய முடியும் போக போறாரு நீங்க போங்க என்னண்ணா செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி முட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி முட்டு வா
பொண்ண பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போணும். அதனால தாண்டி அவனை வெளி தரத்துக்கள லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் பணிஞ்சு போன நினைச்சா அவங்க பல்ல பிடிச்சு பதம் பாக்குறானுங்களே. ஏய் ஒண்ணு மனசுல வச்சுக்க, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது. ஏய் ஏற்கனவே நான் பாப்பா பொண்ணு பாத்துட்டு போனானே, அந்த அரிசி பாளையம் ஹோட்டல் காரப்பாய அவனை வந்து என்ன பாக்க சொல்லு. சரிங்க தோழி. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு இல்லைங்க, கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு உரத் தொழிற்சாலை ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு டெண்டர் விட்டுருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த டெண்டரை யாரும் எடுக்கல. இப்ப ஒருத்தர் பல லட்சம் முதலீடு பண்ணி அந்த டெண்டரை எடுத்து தொழிற்சாலை கட்ட போறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க. ஏன்? இந்த டெண்டர் எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ எடுத்தா பாத்துருக்காங்க, எதுவுமே சரிபட்டு வரலையா. கடைசியா நீங்க குடியிருக்கிற வீடு நல்லா இதெல்லாம் பாத்துருக்காங்க, இதான் பொருத்தமா இடன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன விலை விற்குதோ அதுல பத்துல ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க. இந்தாங்க, அப்படியே மலைச்சு போய் நிக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேன், டெண்டர் எடுத்தது யார் தெரியுங்களா? அதாங்க, நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கடையை அடிச்சு உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, அந்த வேணுதான் பட்டுங்களா? முதலாளி, அப்ப நான் மாப்பிள வீட்டுக்கு போவா வேணாமா? எதுக்கு சந்தேகமா கேக்குற? அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாம எப்படி மாப்பிள வீட்டுக்காரங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதியை பாப்பாங்கல்ல. இவன் வேற அமீனா மாதிரி ஒரு காயத்தை கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கே வீடு நலமெல்லாம் போயிடுச்சுனா நம்ம மரியாதை போடும்ல? எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் முதலாளி. ஏன் தான் ஆளுக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சுன்னு தெரியலடி. சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க. என்ன, கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க. நல்லா வாங்கி கட்டிக்க போற, இடிச்ச இடுப்பே உடைஞ்சிரும். பேசாம வா. மனசு உடைஞ்சவனி அப்படிதான் பேசுவ? ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைக்கிற? இத பாரு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துலதான் கட்டணும். இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது. அவன் இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கான் எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு. இப்போ அவனு கெட்டு போகிற ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவன் இந்த ஊரை விட்டே விரட்டிடுறேன். அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு முதலாளி அவனை கொல்லணும்? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்குது. அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணம் அவன் கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ண கொன்னுடுவான். ஆமா முதலாளி, அதுக்கு நம்ம செவிடன் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான். சொல்றான் அது வந்துங்க. இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி மூட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேன்னு அந்த பாறை கொண்டு போய் வச்சிருவேன். நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன். எப்படி அவன் மயக்கம் தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டுல மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவான். போலீஸுக்கு தெரிஞ்சுங்கன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டுல மாட்டிக்கிட்டான்னு நம்பிடுவாங்க. பழி நம்ம வேலை வராது. எப்படிங்க விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? நான் எதுக்கு இருக்கேன்? காக்கா குருவி வந்தா கூட வேட்டை வெடிச்சிட மாட்டேன். சொல்லாத செய். என்னங்க என்னங்க என்னங்க? அட உங்களுக்கா என்னம்மா, அன்னைக்கு ஆத்தங்கரை எல்லாம் அடிச்சது போதாதுன்னு இன்னைக்கு வேற அடிக்க வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? எங்க அப்பா அவர் ஆளை வச்சு கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காருங்க. யாரு? வேணுவியா? இருக்காது, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிருக்காரு.
இல்லங்க எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னா சொன்ன மாதிரியே செஞ்சிருவார் அப்படியே சொல்றேன் சரி இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறது சரியில்லை நீ இங்கே இரு நான் போய் வேணுவ கூட்டிட்டு வந்துறேன் கையோட கையா ஒரு கோவிலுக்கு போய் உடனே உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன செய்வாரே நான் பாப்பேன் நீ தைரியமா இரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நம்ம ஆளுங்க மூட்டை கட்டி வேட்டு பறக்கி தூத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு தான் நான் பணம் கொடுத்தேன் எங்க உங்க பொண்ணு என்னங்க வாணுவ காணுங்க முதலாளி நம்ம ஆளுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போற பதில் உங்க பொண்ண வேட்டு பறக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு முதலாளி இவ்வளவு நாளா பணத்தாசியால மனுஷனாவே நடந்துக்காத நீங்க இப்போ ஒரு கொலை செய்ய கூட துணிச்சிட்டீங்களே டேய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு அங்க போட என்ன முதலாளி தெரிஞ்சிட்டே சொல்றீங்களே எவன் ஒரு அடி எடுத்து வச்சாலும் வெடி போட சொல்லி நீங்க தானே செவரட்ட பணம் கொடுத்து விட்டுருக்கீங்க வாழ்க்கை பூரா பணம் பணம்னு அலைஞ்சு இப்ப பெத்த பொண்ணையே பணமாக்க பாக்குறீங்களே நீங்களும் ஒரு மனுஷனா புள்ளைங்க தான் பெத்த உங்களுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நீ பெத்த பொண்ணுக்கே கொல்லி வைக்கிறதுக்கு காசு கொடுத்திருக்கே நீ உருப்படுவியா என் சொத்து அத்தனையும் தர எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க இது சரியில்ல நம்ம முதலாளி கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாரும் அங்க போக மாட்டாங்க உனக்கு புண்ணியமா போவப்பா சீக்கிரம் போய் ஆளுங்களை அனுப்பு சொத்த கொடுத்து சந்தோஷமா வாழுனா சரின்னு வா சொத்த கொடுத்து சந்தோஷமா சாவுனா செத்த பிறகு எதுக்கியா சொத்து யோ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா அஞ்சு நிமிஷத்துல கோடி இருந்தாயிரம்யா ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா ஆயிரம் வருஷம் நாள திரும்பி வராதியா ஐயோ காசு பணம் பெருசு இல்ல மனசுதான் பெருசுன்னு புரிஞ்சுகிட்டேன் எப்படியாவது என் பொண்ண காப்பாத்துங்க இப்ப சொன்னிய மனசு அதான் என் பொண்ண காப்பாத்து போகுது பணத்துக்காக உன் பொண்ண காப்பாத்து போலியா வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழணும் நினைச்சேன் எனக்கு சாவணும் ஒண்ணு வந்தா அது அவ கூடிய வருத்தம் இவ எப்படியும் சாகத்தான் போற நாளைக்கு மண்ணு திங்க போறத மனுஷன் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் என்ன Thank you.
பொண்ண காப்பாத்த வர்றாரு, வெடி போடாத. அதான் வெடி போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க வந்தீங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க. சொல்ல சொல்ல வெடி போடுறியாடா மவனே, நானே வந்து உன்னை கொன்னுடுவேன். நீங்க கொல்ல வேணாம், நானே கொன்னுக்கிறேன். கொன்னுட்டு வந்து காலையில தகவல் சொல்றேன், நீங்க போங்க போங்க. ஐயோ, செவிடன் வேலைக்கு வச்சதால என் தலைக்கே ஓல வச்சுட்டாரு. ரேஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, எப்படியோ கல்ல தண்ணி வராம இருந்தா சரி. இங்க நான் மாஸ்டர், நீங்க தொழிலாளி. சூப்பர், உங்க குடும்பம் மட்டும் இல்ல சமையல ரொம்ப வினோதமா இருக்கு. மட்டன் பிரியாணி டாப். மட்டன் பிரியாணியா? ஆமாங்க, கறி பஞ்சு பஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா நம்ம பிரியாணியா பண்ணோம் இல்லையே அண்ணே? காலையில இருந்து என் பையனை காணோம், மைசூர் பாக்கு வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தான். எந்த அண்டாவுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. பையனை வேற காணுன்றான் இவன், கறி வேற பஞ்சு பஞ்சா இருக்குதான். வேணே அது மட்டன் பிரியாணி இல்ல, ரொட்டி பிரியாணி. என் கையால வாழைக்காய் செஞ்சா கூட அது வஞ்சர மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமாவோ. கப்புனு தாலிய கட்டு. அட்னின் தயாமே இன்னாங்க. நான் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து ஆசைப்பட்டத விட முதுவை பார்த்து தாங்க ஆசைப்பட்டேன். முதுகு பக்கம் தாலி கட்டலாங்களா? லேசா கட்டுங்க.